பிஜேபிக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் ஏதோ கிறுக்கு பிடிச்சிருந்தா யார், வேற ஒரு பெண்ணா இருந்தா போட்டு ஒரே அரை பள்ளி ரெண்டு அடிச்சிருப்பார்ல, காயத்ரி ரகுராம் போட்டு அதே வீடியோ போடுறாங்க. டே அந்த வீடியோ தான் ஷேர் ஆயிட்டு இருக்கு, யார் எடிட் பண்ணாங்க? பாஞ்சு பாஞ்சு ஒரு பொம்பளை மேல உழுவுறது, ஒரு காயத்ரி ரகுராம் அதுக்கு முட்டு கொடுக்குது பாருங்க. இப்படிதான் நடந்துக்குவாங்களா? இப்ப காயத்ரி ரகுராம் போனாலும் இப்படிதான் எதிர்பார்க்குதா? இப்படிதான் பண்ணுன்ட்டு அவ கூட கேவலமா இல்லைங்க இவங்களுக்கு. அண்ட் சசிகலா புஷ்பா அதுல பாரத் மாதா கிஜி வேற. இந்த நிர்மல் குமார் கண்டதை வளரிட்டு இருப்பான், அது முகமது ஜுபேர் வந்து கால் ஃபார் பண்ண கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களா? பைத்தியகாரத்தனமா இல்ல. பிடிஆர் வந்து நிர்மல் குமாரோட அந்த ட்வீட்டுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சு இதுக்காக தமிழக பாஜக வந்து அவரை பாராட்ட கூட செய்யும், பரிசு கொடுக்கும் கண்டிப்பா. அது கே டி ராகவனா இருக்கட்டும், யூபில இருக்க பல மினிஸ்டர்ஸா இருக்கட்டும், இவங்க கர்நாடகால போன் பார்த்த ஆளுங்களை அவங்க சேர்த்து மினிஸ்டர் ஆகினதா இருக்கட்டும், கண்டினியூட்டில ஒரு பர்வர்டட் பார்ட்டி இது. பர்வர்ட்ஸ், ஃபுல் ஆஃப் பர்வர்ட்ஸ். எவனாச்சும் ரேப் அக்யூஸ்டுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுவானா? எந்த கட்சியிலாச்சும் பேசுவாங்களா? நித்யானந்தா கூட போய் உட்காருவாங்களா? ஆனா உட்காடுறாங்க. எச் ராஜா மாதிரி ஆளுங்க நித்யானந்தா கூட உட்காடுறாங்க. கேவலமா இல்ல அவங்களுக்கு எல்லாம். தீதி, ஓ தீதி, எலெக்ஷன் கேம்பெயின்ல இந்த பேச்சு பேசுறாரு மனுஷன், மம்தா பானர்ஜி பத்தி. ஆமா, இது இந்த டோன் என்ன டோன்னா, கிண்டல்லு நயாண்டி பெண்களை பார்த்து பண்ணுவாங்கல்ல, ரோட்ல உட்காந்து அந்த டீ கடையில உட்காந்து சில பசங்களை அப்படியே ஒண்ணும் இல்லாத வேலைக்கு அப்படியே பாத்துட்டு, பெண்களை பாத்துட்டு எப்படி ஆக்க எப்படிக்க அப்படி, அதே டோன். எந்த வித்தியாசம் இல்ல. பிஜேபி ரிலிஜனை வச்சு மதத்தை வச்சுதான் சம்பாதிக்கணும், மதத்தை வச்சுதான் ஏமாத்தணும், அப்போ தான் இந்த நாடை விற்க முடியும், இந்த நாடை அடானி கையில கொடுக்க முடியும். இந்த உதாரணம் பாருங்க, 75,000 கோடி யார் பணம், யார் பணம் தெரித்து அடானி கிட்ட கொடுக்குறான்? ஏதோ ஒரு ஊர்ல காடை அழிச்சிட்டு இவர் கட்டுறாங்களா, ஒரு நகரத்தை உருவாக்குறாங்களா, யார் கேட்டா? ரூட்ஸ் தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சமூக செயல்பாட்டாளர் திரு பியூஷ் மானுஷ் அவர்கள் இணைந்துள்ளார், வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார, வணக்கம். முதல் கேள்வியா, நேற்று ட்விட்டரில் நடந்த ஒரு சர்ச்சை, அது குறித்து நம்ம இன்னைக்கு உங்கள்கிட்ட பேச போறோம். தமிழக பாஜகவின் ஐடி பிரிவு, தகவல் மற்றும் தொழில்நுட்ப பிரிவின் தலைவராக இருக்கக்கூடிய சிடிஆர் நிர்மல்குமார் நேற்று ஒரு விஷயத்த வந்து பதிவிடுறாரு. குழந்தைகளுடன் மருதாணி வைத்து விளையாடும் இந்த பப்புவை கூட்டி கொண்டு 10 பேர் வந்து யாத்திரை போறாங்க, அதை நினைச்சாதான் எனக்கு பாவமா இருக்கு அப்படின்னு ஒரு ட்வீட் போடுறாரு. அதற்கு கண்டனங்கள் எழுந்த உடனே அதை டெலீட் பண்ணியிருக்கிறாரு. இப்ப அவர் மேல சைபர் கிரைம் பிரிவுல புகாரும் வந்து அளிக்கப்பட்டிருக்குது. இந்த நிலையில இவர் மீது குற்றச்சாட்டு, இவர் இப்படி போட்டிருக்காரு அப்படின்னு குற்றம் சொல்லிய முகமது சுபைர், என்னுடைய கருத்தை தவறாக முகமது சுபைர் திருத்தி வெளியிட்டு விட்டார் அப்படின்னு சொல்லி அவர் மேல ஒரு 150 கம்ப்ளைண்ட் வந்து தமிழகத்துல ஆன்லைன் மூலமா வந்து பாஜகவினர் வந்து புகார் கொடுத்திருக்கிறாங்க. நடவடிக்கை எடுக்குமா தமிழக காவல்துறை அப்படின்ற மாதிரி கேள்விகளை சிடிஆர் நிர்மல்குமார் வந்து முன் வச்சிருக்கிறாரு. இது குறித்து உங்களோட கருத்து என்ன? இந்த நிர்மல்குமார் கண்டதை வளரிட்டு இருப்பான், அது முகமது ஜுபேர் வந்து கால் ஃபார் பண்ண கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களா? பைத்தியகார்த்தனமா இல்ல. முகமது ஜுபேர் என்ன சொல்லியிருக்காரு? பிரியங்கா வாத்ரோட பொண்ணு, ராகுல் காந்திக்கு நீஸ், அவ்வளவுதான் சொல்லியிருக்காரு. அதுக்கு நீ எதுக்கு கொந்திக்கிற எப்படி? ஃபர்ஸ்ட் பைத்தியகார்த்தனமா ட்வீட் போட நிறுத்தணும் இல்ல, ஒரு டிமீனிங்கா? அந்த போட்டோ இப்ப பாரத் ஜோடோ யாத்ரா போட்டோ கிடையாது, அது ஒரு பழைய போட்டோ. மன்மோகன் சிங்கும் பிரணப் முகர்ஜி கூட இருந்த போட்டோ கிராப் பண்ணி போட்டிருக்காரு. ஆமா, 2015 என்னங்க, 2015ல எடுத்தது. ஆமா, 7 இயர்ஸ் பேக் இருந்த போட்டோ போட்டுட்டு என்ன அலப்ப புத்தி இது? அதுல முகமது ஜுபேர் வேற, அதை பத்தி பேசக்கூடாதா? இது என்ன, வாட் நான்சென்ஸ்ங்க இது, தெரியல, இது புரியவே மாட்டேங்குது. இந்த நிர்மல்குமார் வந்து தன்னோட கட்சியில் இருக்கிற தென்னசரி இவ்வளோ செக்ஷுவல் கம்ப்ளைண்ட்ஸ் ஒரு கட்சி மேல வரதே இல்லை. அது கே டி ராகவனா இருக்கட்டும், யூபியில இருக்க பல மினிஸ்டர்ஸா இருக்கட்டும், இவங்க கர்நாடகால போன் பார்த்த ஆளுங்களை அவங்க சேர்த்து மினிஸ்டர் ஆகினதா இருக்கட்டும், கண்டினியூட்டில ஒரு பர்வர்டட் பார்ட்டி இது. பர்வர்ட்ஸ், ஃபுல் ஆஃப் பர்வர்ட்ஸ். எவனாச்சும் ரேப் அக்யூஸ்டுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுவானா? எந்த கட்சியிலாச்சும் பேசுவாங்களா? ரேப் அக்யூஸ்டுக்காக போய் நிப்பாங்களா ரோட்ல போய் போராட்டம் பண்ணிட்டு? நித்யானந்தா கூட போய் உட்காருவாங்களா? ஆனா உட்காடுறாங்க. எச் ராஜா மாதிரி ஆளுங்க நித்யானந்தா கூட உட்காடுறாங்க. கேவலமா இல்ல அவங்களுக்கு எல்லாம், இல்ல எவ்வளவு கேவலங்க. ஒரு 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 டீஜென்ரேட்டட் பார்ட்டின்னு, அவ்வளவு டீஜென்ரேட்டட் பார்ட்டி இது. அன்பார்ச்சுனேட் கரிகாலம் தோழர், இது தட் நம்ம இவங்க வந்து பவுலிங் பண்ணிட்டு இருப்பாங்க, நம்ம பேட்டிங் பண்ணிட்டு இருப்போமா சொல்லுங்க பாக்கலாம். இல்ல இவங்க கிட்ட கேட்கிற கேள்வி ரொம்ப சிம்பிளான கேள்விகள் இருக்குங்க. மதத்து பேர்ல நீ ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்க, அதே மதத்துல இருந்து திருடிட்டு இருக்க. கொஞ்சம் டாபிக் மாத்தி போறேன்.
நீ எதை வணங்குறியோ அதுல வச்சு திருடுற. ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு இருக்கல நாலு பக்கம், இப்பெல்லாம் பிரிட்டன்லயே ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்காங்க, அங்க கலவரம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே ஜெய் ஸ்ரீராம் பேர்ல எவ்வளவு லூட்டி அடிச்சிருக்கீங்க சொல்லுங்க பாக்கலாம், ஆயிரக்கணக்கான கோடி காணா போச்சுங்க அந்த நிலத்துல இருந்து திருடியிருக்கான். சரி, அரசியல் இந்த மதத்தை வச்சு அரசியல் பண்ணிட்டு ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இப்ப ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன கிளிமா காமிச்சிட்டு இருக்காங்க? இந்த நேற்று எட்டு சீத்தா ரிலீஸ் பண்ணார்ல, சுற்றுச்சூழலுக்காக ஏதோ சீன் காமிச்சிட்டு இருந்தார்ல நரேந்திர மோடி அவர்களே, அது எதுக்கு எட்டு சீத்தானா? இந்த நாடு 75,000 கோடி, நல்லா வாங்கிக்கோங்க, 75,000 கோடி அடானி கையில கொடுக்க போறோம் அண்டமான் நிக்கோபார் ஐலண்ட கெடுக்க. புரியுதா தோழர்? அண்டமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட கெடுக்கிறதுக்காக அங்க ஒரு ஏர்போர்ட் கட்டுறாரு ஐயா. எதுக்கு? ஷெம்ஜோ ட்ரைபுன்னு இருக்காங்க அங்க, அந்த ட்ரைப் வந்து 250 பேர் தான் இருக்காங்க, அவங்கள ரீலோகேட் பண்ண போறாங்களா? 16,000 ஹெக்டர் எடுக்க போறாங்க, 500 கணக்கான ஹெக்டர் வந்து சீபெட்டுக்கு காண போகுது. ஸோ இவங்க எப்பொழுதுமே நாங்க பேட்டி பச்சாவை சொல்லும் போது பெண்களை தான் கொச்சப்படுத்துவாங்க. இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு நரேந்திர மோடி என்ன சொன்னாரு? பெண்களுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறா. ஃபர்ஸ்ட் உங்க பொண்டாட்டி ஜசோதா பேங்க் கொஞ்சம் மரியாதை கொடுத்துருந்தா சந்தோஷப்பட்டிருக்கேன். கொஞ்சமாச்சு தீதி, ஓ தீதி, எலெக்ஷன் கேம்பெயின்ல இந்த பேச்சு பேசுறாரு மனுஷன். மம்தா பானர்ஜி பத்தி மம்தா, ஆமா, இது இந்த டோன் என்ன டோன்னா, கிண்டல் நயாண்டி பெண்களை பார்த்து பண்ணுவாங்கல்ல, ரோட்ல உட்காந்து அந்த டீ கடையில உட்காந்து சில பசங்களை அப்படியே ஒண்ணும் இல்லாத வேலைக்கு அப்படியே பார்த்துட்டு பெண்களை பார்த்துட்டு, எப்படி ஆக்க எப்படி க அப்படி, அதே டோன், எந்த வித்தியாசம் இல்லை. அதுக்கு பிராமணர்கள் வந்து நல்ல மனுஷங்க, வளர்ப்பு நல்ல வளர்ப்பு, அதனால ரிலீஸ் பண்றோம் வேற சொல்றாங்க. நாங்கெல்லாம் ஜாதி நம்புறது இல்லைங்கிறாங்க. எவ்வளவு பெரிய கூத்துங்க இதெல்லாம், எவ்வளவு பெரிய கூத்து. இல்ல, இதை ஒட்டி எப்படியே ராகுல் காந்தியை ஒரு கேரக்டர் அசாசினேட் பண்ண ஒரு ட்வீட் போடப்பட்டதோ, அதே போல அவங்க கட்சியில இருக்கிற முன்னாள் எம்பி, அவங்க ஏடிஎம்கேல எம்பியா இருந்தாங்க, திருமதி சசிகலா புஷ்பா அவர்கள், அவங்கள ஒரு பொது, நீங்க பேசுறீங்க போட்டு நசுக்கி எடுத்துட்டு இருக்காங்க. சீரியஸா சொல்றேன், பிஜேபிக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் ஏதோ கிறுக்கு பிடிச்சிருந்தா யார், வேற ஒரு பெண்ணா இருந்தா போட்டு ஒரே அரை பள்ளிரண்டு அடிச்சிருப்பார்ல. கயத்ரிரகுராம் வந்து அத கொச்சையா பாக்குறவங்கதான் அப்படி பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்களே, அதை எடிட் பண்ணி போட்டிருக்காங்க கயத்ரிரகுராம். கயத்ரிரகுராம் போட்டு அதே வீடியோ போடுறாங்க. டேய், அந்த வீடியோ தான் ஷேர் ஆயிட்டு இருக்கு, யார் எடிட் பண்ணாங்க? இவங்க இன்னும் சேர்த்தி போட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வீக்கும் போட்டிருக்காங்க. மக்கள் கொஞ்சமாச்சு ஷார்ட் பண்ணாங்க. பாஞ்சு பாஞ்சு ஒரு பொம்பளை மேல உழுவுறத ஒரு காயத்ரி ரகுராம் அதுக்கு முட்டு கொடுக்குது பாருங்க. இப்படிதான் நடந்துக்குவாங்களா? இப்ப காயத்ரி ரகுராம் போனாலும் இப்படிதான் எதிர்பார்க்குதா? இப்படிதான் பண்ணுன்ட்டு அவங்க கூட, கேவலமா இல்லைங்க இவங்களுக்கு. அண்ட் சசிகலா புஷ்பா அதுல பாரத் மாதா கி ஜெய் வேற. கொஞ்ச நாள் முன்னாடி ஞாபகப்படுத்துறேன், எடியூரப்பா இதே மாதிரி, அந்த அம்மா பேர் சுமலதா அம்பரீஷ் எம்பி ஆனாங்கல்ல, அம்பரீஷோட வைஃப், அம்பரீஷ் ஒரு பல ஆக்டர் இறந்துட்டாரு, சோ சுமலதா ரஜினியோட எல்லாம் நடிச்சிருக்காங்க முரட்டுக்காலை. ஆமா, அந்த அம்மா வந்து ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது எடியூரப்பா கையெல்லாம் வச்சிருக்காரு, அது போட்டு ஒரே அடி அடிச்சிருக்கு. ஏய் ராஸ்கல் நவ் ராக்ஸ், அப்படி ஒரு தரணியை வச்சிருக்கணும் இல்ல சசிகலா புஷ்பா, என்னடா பண்றீங்க? பின்னாடி ஒருத்தன் முட்டுறான், சைட்ல ஒருத்தன் முட்டுறான், இந்த பக்கம் முட்டுறான், ரொம்ப கேவலமான இமேஜுங்க அது. அது நார்த் இந்தியாவிலையும் பயங்கரமா வைரல் ஆயிடுச்சு அது. ஓகே, அதே போல இதே சிடிஆர் நிர்மல் குமார் ஏற்கனவே ஒரு விஷயம் வந்து செய்யறாரு, பொங்கல் பரிசு தொகுப்பு தொடர்பா அமைச்சர் சக்கரபாணி பெயர்லயே ஒரு போலி கடிதத்தை இவரே வந்து ஆன்லைன்ல பதிவிட்டு பரப்புறாரு. அதற்கு அவர் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டது, ஆனா முன் ஜாமீன் வந்து வாங்கிட்டு அந்த வழக்குல இருந்து கொஞ்சம் வெளியே போனாரு. ஆனா தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்களே பாஜகவினர்.
தோழர் இவங்க உச்சத்துக்கு போயிட்டாங்க தோழர். ஒருத்தர் ஆர்எஸ்எஸ் கார் வந்து நாங்க தான் தீவிரவாதமே பண்ணியிருக்கோம், நாங்க தான் தீவிரவாதிகள், நாங்க தான் பாம்பு ட்ரைனிங் எடுத்திருக்கோம், நாங்க தான் பாம்பை வெடிச்சிருக்கோம். சுவாமி அசிமானந்த் வந்து அவரை ஒத்துக்கொண்டாரு சிறையில இருந்துட்டு, நான் தான் மக்கா மஸ்ஜித் பிளாஸ்ட், மக்கா மஸ்ஜித் மதினா பிளாஸ்ட்ல நான் தான் இருந்தேன், மேலகாம் பிளாஸ்ட் அந்த பிளாஸ்ட் இந்த பிளாஸ்ட்டு நாங்கத்தான் காரியகர்த்தா, அதுக்கு நாங்க தான் இருக்கோம், நாங்க தான் தீவிரவாதிங்கள்ட்ட ஓப்பனா சொல்றாங்களே. என்ன நடந்துருச்சு? ஓப்பனா கருப்பு பணம் எங்க கிட்ட தான் அதிகமா இருக்கு, எலெக்ஷன் பாண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணி எங்கிட்ட தான் பணம் அதிகமா இருக்கு, பிஎம் கேர் ஃபண்ட்ல ஊழல்ல நாங்க உச்சகட்டத்துல இருக்கோம், ட்ரக்ஸ் வியாபாரத்துல நாங்க உச்சகட்டத்துல இருக்கோம், ரேப் அக்யூஸ் சப்போர்ட் பண்றதுல உச்சகட்டத்துல இருக்கோம். என்னத்துக்கு தான் இந்த கட்சி இருக்கே புரிய மாட்டேங்குது. அடானிய பணக்காரன் ஆக்குறதுல நாங்க தான் உச்சகட்டத்துல இருக்கோம், மக்களை ஏழை ஆக்குறதுல நாங்க தான் உச்சகட்டத்துல இருக்கோம். நம்பர் ஒன் நம்பர் ஒன் நம்பர் ஒன் பொசிஷன் எல்லாத்துக்கும் இவங்க வாங்கிட்டாங்க, அனைத்தும் இந்த நாடை எதிர்த்து செயல வாங்கிட்டாங்க. என்ன தொழில் பண்ண முடியும் சொல்லுங்க பாக்கலாம். இங்க ஒருத்தன் அந்த நீங்க பெயில் சொல்றீங்க இவருக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் கிடைச்சதுன்ட்டு, அந்த செந்தில் ஆர் கே செந்தில் ஒருத்தன், செந்தில் ராஜ்குமார், மசூதியை உடைப்போம், பள்ளிவாசல் உடைக்கணும், துலுக்கனை இப்படி அடிக்கணும், அப்படி அடிக்கணும், அப்படி பண்ணுவோம், நாசுக்கு அடிப்போம், இப்படி இப்படின்ட்டு பேசினால இன்னும் விசாரிக்காம அதிகமா ஸ்ட்ரிக்டான கேஸ் போடுறது விட்டுவிட்டு ஜட்ஜு வீட்டுக்கு அமிச்சுட்டாரு. ஓ தம்பி நீ எல்லாம் நல்லா பண்ற, இன்னும் நல்லா பண்ணு, இது முஸ்லீம் ஜட்ஜு வேற, கேவலமா இருக்கு. உள்வாங்கிட்டாங்க தோழர், ஒரு ஒரு இன்ஸ்டிடியூஷனை கெடுத்துட்டாங்க, நாட்டுல இருக்கிற ஒரு ஒரு இன்ஸ்டிடியூஷனை கெடுத்துட்டு இவங்க சூறையாடிட்டு இருக்காங்க இந்த நாடை, ரொம்ப வேதனையா இருக்கு. பிடிஆர் வந்து நிர்மல் குமாரோட அந்த ட்வீட்டுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சு இதுக்காக தமிழக பாஜக வந்து அவரை பாராட்ட கூட செய்யும் அப்படின்ற அளவுக்கு வந்து போட்டிருந்தாரு. பரிசு கொடுக்கும் கண்டிப்பா. ஏங்க அண்ணாமலை வந்து ஒரு அன்னாசி பழம் வியாபாரிக்கு 5 ரூபாய் 10 ரூபாய் கொடுக்காம போட்டு சாத்து சாத்து சாத்தினாங்க, ஃபுல்லா அந்த வீடியோ வைரல் ஆச்சு, மொபைல் கடைக்குள்ள பூந்து அட்டி அட்டி அடிக்கிறாங்க. ஆஃப்டர் ஆல் ஒரு அன்னாசி கடை வியாபாரி அவரு, அந்த அன்னாசி கடை வியாபாரி அடிச்சதுக்கு பாராட்டி தெரிவிச்சு அண்ணாமலை வீட்டுக்கு போனாங்க. அவங்க வீட்டுக்கு எங்களுக்கு தியாகி கடிச்சிட்டாங்க, எங்களுக்கு தலைவர்கள் கடிச்சிட்டாங்க, ரொம்ப தெளிவா இருக்கு தோழர் இவங்க அஜெண்டா. ஐபிஎஸ் ஆபீசர் எதுக்கு சேர்த்துவாங்க? ஐபிஎஸ்னாலதான் கிரிமினலோட கிரிமினலா யோசனை பண்ண முடியும், அதனாலதான் உள்ள சேர்த்திருக்காங்க. ஓகே, இறுதி கேள்வியா என்னோட கேள்வி, ஒருபுறம் இப்படி பெண்கள் குறித்து சிறுமிகள் குறித்து இப்படி கொச்சையாக பேசுறாங்க, கொச்சையா வந்து பாலியல் ரீதியில வந்து நடந்துக்கிறாங்க, ஆனா இன்னொரு புறம் திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற ஆராசா இந்துக்களை கொச்சைப்படுத்தி விட்டாரு, தேவடியா மகன்கள் விபச்சாரிகள்னு சொல்லிட்டாரு அப்படின்னு தமிழகம் முழுக்க வந்து போராட்டம் நடத்துறாங்க. சங் பரிவார் முழுக்க அவர் சொன்னாரா இப்படி சொல்லப்பட்டது சொன்னாரா? மனுஸ்மிருதியில இருக்கிறத அவர் சொல்றாரு. மனுஸ்மிருதியில மட்டும் இல்ல தோழர், பல புக்ஸ்ல இருக்கு, பல புக்ஸ்ல பல இடத்துல பல பதவிகள்ல இருக்கு. இப்போ ஒரு வீடியோ பார்த்தேன், சுத்ரர்கள்ன்ட்டே பேரே சொல்றது இல்லையா, இப்ப புதுசா ஊட்டிக்கிட்டு இருக்காங்க. 4 வர்ணம் இருக்கு, ஆனா சுத்ரங்கிற எந்த வர்ணமும் இல்லையா, ஒரு போலி டாக்ஸ்ன்ட்டு ஒருத்தன் ஓட்டிட்டு இருக்கான். மனுஸ்மிருதியில அப்படி சுத்ரங்களை சொல்றதே இல்லையா, நாளைக்கு விட்டா இங்க நாங்களாம் ஜாதி அப்படி இருந்ததே இல்லைங்குவாங்க. இவங்க விடுற பொய்க்கு இவங்க பண்ற பித்தலாட்டத்துக்கு. ஆனா ஒரு விஷயம் தோழர், இந்துக்கள் சனாதன மதத்தை தான் ஃபர்ஸ்ட் எனிமையா கருதணும். நீங்க முஸ்லிம் எனிமி இல்ல, கிறிஸ்டியன் எனிமி இல்ல, நம்மளுக்கு சனாதன மதம் தான் நம்மளோட எனிமி, பார்ப்பனிய மதம் நம்மளோட எனிமி. இந்துக்கள்னா யாரு? ஏன் பார்வையில இந்துக்கள் இங்க முனியப்பனை கும்பிடுறவங்க, மாரியை கும்பிடுறவங்க, தண்ணியை கும்பிடுறவங்க, இயற்கை வழிபாடு தடை பிடிக்கிறவங்க, பொங்கல்ல கொண்டாட்டம் கொண்டாடுறவங்க, இவங்கெல்லாம் நான் இந்துக்கள்னு சேர்த்துவேன். ஏன்னா இவங்க கிறிஸ்டியன்ஸ் கிடையாது, இஸ்லாம் கிடையாது, வேற ஜெயின் போதம் எதுவுமே இல்லை. ஸோ இவங்க இந்துக்களா இருந்தா பிரிட்டிஷ்கார தான் பெயர் வச்சான். இவங்க இந்துக்களா இருந்தாங்கன்னா இந்துக்கள் உணரணும், இந்துக்களை யார் இழிவுபடுத்துறான்ட்டு. சனாதனவாதம்ங்கிறது ஆர்த்தடாக்ஸ் பிரமானிசம், பார்ப்பனர்கள் இவங்க பார்ப்பனர்கள் மீதி அனைத்தையும் கீழே அமுத்தி தான் வைப்பாங்க, அவங்க ஆதிக்கத்தை செலுத்துறதுக்காக. கடவுளையும் கொச்சப்படுத்துவாங்க, சிவனையே கொச்சப்படுத்தி இருக்காங்க. என்னென்ன கதை எழுதுறாங்க, நீங்க சிவபுராணம் படிச்சு பாருங்க, எப்படி எப்படி சித்தரிச்சுக்கிறாங்க சிவனை. சோ இவங்களோட கடவுள்களே, நாங்க தான் கடவுளை உருவாக்குறோம், பகவத்கீதால இருக்கு, நாங்க தான் கடவுளை உருவாக்குறோம், தெளிவா இருக்கு. ஸோ அப்போ ஒரு பெரிய எதிரி இந்துக்களுக்கு இந்த பார்ப்பனிய வழிபாடு, அதுல சிலை வழிபாடும் வரும், கோயில் வழிபாடும் வரும்.
அப்போ ஹிந்து மத ஹிந்து மதத்துல சொல்லுங்க பார்க்கலாம், பொங்கல்ல எங்க நீங்க கோயிலுக்கு இடம் இருக்கு? இல்ல, நம்ம இயற்கை வழிபாடை வந்து உச்சத்துல வச்சவங்க. இங்க சமணர் மார்க்கத்துக்கு அப்புறம் இந்த பிராக்டிசஸ் எல்லாம் ஹிந்து பிராக்டிஸ்ன்னு சொல்லிடலாம் நம்ம. ஸோ அந்த ஒரு லைன் நான் டிஃபரன்ஷியேட் பண்றேன். ஸோ ஹிந்து, ஹிந்துத்துவ, சனாதன மதம், இது மூணையும் புரிதல் எடுத்துட்டு போறது மக்கள் மத்தியில ரொம்ப முக்கியமான வேலை. ஓகே, ஆனா தமிழகத்துல இதை ஒட்டி நடக்கிற கூட்டங்கள்ல பாஜகவினர் பேசுற வெறுப்பு பேச்சுகள் நாளுக்கு நாள் வந்து அதிகமாயிட்டே இருக்குது. ரொம்ப சாதாரணமா வந்து பேசுறாங்க. இதற்கு ஒரு எண்டே இல்லையா? தமிழ்நாடு காவல்துறை என்ன விதமான நடவடிக்கை எடுக்கணும்? தமிழ்நாடு காவல்துறைக்கு நீங்க தனியா ஒரு எங்கிட்ட வேற காணொலி எடுக்கணும் தோல. அது ஒரு பட்டியலே வச்சிருக்கேன், சங்கி பாலிடிக்ஸ்ல எவ்வளவு ஊறி போயிருக்காங்க. ஆனா சில இடத்துல இப்ப சங்கரன் கோயில்ல பாத்தீங்கன்னா, சங்கரன் கோயில்ல ஒரு மசூதிக்கு வெளியே ஒரு பேனர் வச்சாங்க. அதுல பேனரை கிழிச்சதுக்கு இந்த பக்கம் எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா பிஜேபி ஆளுங்க மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அப்புறம் பேனர் வைக்க உள்ள, ஆனா ஹிந்து பேப்பர்ல தப்பா ரிப்போர்ட் பண்ணாங்க, பேனருக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்குன்ட்டு. அதே மாதிரி ஜாதி, அங்க ஜாதி ரீதியா அந்த தீண்டாமை அந்த நடந்தது பாருங்க, சின்ன குழந்தைங்களை வச்சு கொட்டுருமா அந்த மனுஷன். அந்த ஆள் பேர் ராமச்சந்திரனா? இல்ல இல்ல, ராமச்சந்திரன் அந்த சின்ன பையன் பேர் மகேஸ்வரன். ரெண்டு பேரு அதுல அரெஸ்ட் ஆயிருக்காங்க. ரொம்ப கேவலமான ஒரு செயல் திட்டம். பட் அதுலயும் சூமோட்டோ போலீஸ் கேஸ் போட்டிருக்கு. ஸோ சில இடத்துல நம்ம போலீஸ் பாராட்டக்கூடியதா இருக்கு. இப்ப சேலத்துல பாத்தீங்கன்னா, ஒரு ஹிந்து முன்னணி சொன்ன மாதிரி எங்க போலீஸ் கமிஷனர் நடந்துட்டு இருக்காரு, ஒரு பீஃப் கடையை வந்து விட மாட்டேங்கிறாரு. ஆனா ஒரு ஹிந்து வந்து பீஃப் கடை முனியப்பன் கிட்ட இருந்து 10 அடியில நடத்திட்டு இருந்தாரு 30 வருஷமா. ஆனா முஸ்லீம் 50 அடி தூரத்துல பீஃப் கடை நடத்த விட மாட்டேன்ட்டு இங்க சேலத்துல இருக்க நஜ்முல் ஹுட்டா போலீஸ் கமிஷன் தீவிரமா இருக்காரு. சட்டவிரோதமான திட்டங்கள்லாம் ஆர்டர்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. கார்பரேஷன் கமிஷனரும் சரி, கலெக்டரும் சரி, எங்க சேலம் கமிஷனரும் சரி. ஸோ ஒரு ஓவரால் வேணும். ஸோ டிஎம்கே நிறைய வேலை செய்ய வேண்டியது இருக்கு. சரி, தமிழ்நாட்டிலங்க ஒரு ஒரு தெரு பேரும் கடவுள் பேர்ல இருக்கு, அபார்ட்மெண்ட் கடவுள் பேர்ல இருக்கு. இங்க ஆன்டி ஹிந்துவா இருந்தா இது இருந்திருக்குமா தோழர்? நாங்க வந்து ஆயிரக்கணக்கான கஸ்டமர்ஸ் வச்சிருக்கோம் எங்க ப்ராடக்ட்ஸ் விற்கிறதுக்கு. நாங்க தேனு, இந்த எருமை மாடு நெய் டப்பா அப்படின்ட்டு ரொம்ப ஃபேமஸ் பண்ணாங்க எங்களை சங்கிங்க. ஸோ இங்க தொழில் ரீதியா நிறைய அட்ரஸஸ்க்கு நாங்க நிறைய அனுப்பிச்சுட்டு இருக்கோம். எந்த அட்ரஸ்லயும் இவங்க ஒரு கடவுள் பேர் இல்லாம அட்ரஸ் இருக்காது. அபார்ட்மெண்ட் பேர் கடவுள் பேர்ல இருக்கும், தெரு பேர் கடவுள் பேர்ல இருக்கும், இல்ல சங்கரன் கோவில் இந்த மாதிரி. அது எப்படிங்க அப்புறம் எப்படி விட்டாங்க? அப்புறம் ஆன்டி இந்துவா இருந்தாங்கன்னா அது இல்ல, ரிலிஜன் பாலிடிக்ஸ்ல இருந்து தூரமா இருக்கணும். இவன் ரிலிஜனை வச்சு சம்பாதிக்கிறது பாத்துட்டு இருக்கான் பிஜேபி. ரிலிஜனை வச்சு, மதத்தை வச்சுதான் சம்பாதிக்கணும், மதத்தை வச்சுதான் ஏமாத்தணும், அப்போதான் இந்த நாடை விற்க முடியும், இந்த நாடை அடானி கையில கொடுக்க முடியும். இந்த இந்த உதாரணம் பாருங்க, 75,000 கோடி யார் பணம், யார் பணத்தை எடுத்து அடானி கிட்ட கொடுக்குறான்? ஏதோ ஒரு ஊர்ல காடை அழிச்சிட்டு இவர் கட்டுறாங்களா, ஒரு நகரத்தை உருவாக்குறாங்களா? யார் கேட்டா, யார் கேட்டா தோழர்? பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த விவகாரங்கள்ல இந்த வெறுப்பு பேச்சுகள் மேல தமிழக அரசு என்ன விதமான நடவடிக்கை எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளவு நேரம் ரூட்ஸ் தமிழ் பார்வையாளர்களுக்காக உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. மிக்க நன்றி தோழர், மிக்க நன்றி.